ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் சீ பிரிட்ஜை போய் கிராஸ் பண்ண போகிறோம். ஆமாம், நம்ம இப்போ வந்து பாம்பன் பாலத்தை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவிலேயே இதே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சீ பிரிட்ஜு. ஃபஸ்ட்டு வந்து மும்பையில் இருக்கிற பந்த்ராவில் இருக்குது. விரைவில் அங்கேயும் போக போகிறோம். மும்பையில் இருக்கிற பந்த்ராவில் இருக்கிற சீ பிரிட்ஜை அடுத்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். பாம்பன் மாலந்தே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வீடியோ நீங்களே பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் நல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிரிட்ஜு கட்டி 100 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் இதை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்து ராமேஸ்வரத்துலேருந்து திருப்பி இங்கேருந்து மண்டபம் போயிட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் வர போகிறேன். செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக நைட்டே வந்து இந்த பிரிட்ஜை நான் கிராஸ் பண்ணிட்டேன். இது செகண்ட் டைம் கிராஸ் பண்ணுறேன். நைட்டு இருட்டுக்குள்ள ஒரு 5 மணிக்கு கிராஸ் பண்ணதுனால ஒன்றுமே தெரியல. செம்மையாக இருக்குல்ல. அப்படியே போய் கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? இங்கிட்டு மேலே பிரிட்ஜு இருக்கு, பிரிட்ஜு பசு போகிற பிரிட்ஜு இருக்கு. இங்கிட்டு பாருங்களேன், மேலே அங்கே ஆடியன்ஸ்லாம் நின்று வேலைக்கு வைக்கிறாங்களா? மேலே வந்து பஸ் போகிற பிரிட்ஜு சூப்பராக இருக்குல்ல. ஆனால் ஆச்சரியம் தான், 100 வருஷம் ஆகியும் இந்த பிரிட்ஜு வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணுறது இந்தியாவில் உண்மையிலே இதே ஓல்டஸ்ட். இவ்வளோ ஓல்டான சி பிரிட்ஜு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இந்த இதை வந்து இந்த இதை கிராஸ் பண்ணிடணும், இந்த பாம்பன் பாலத்தில் ஒரு தடவை போய் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக உங்களுக்காகவே வந்து வியூவர்ஸுக்காக தான். வியூவர்ஸு மட்டும் இல்லை, ஒரு நாள் இங்கே போய் கிராஸ் பண்ணி உங்களுக்கு பாத்ரூம் எப்படி தான் இருக்குன்னு பார்த்து வந்தாச்சு. உண்மையாகவே நினச்சதை விட செம்ம அழகாக இருக்குது. அதுவும் இப்போ நான் என்ன காலங்காத்தால் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்க ஆடியன்ஸ் மேலே இருந்து அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்க காலங்காத்தில் வரிசை டூரிஸ்ட் பஸ் வந்துருக்காங்க. பசங்க பாட்டி அவங்க வந்து டூரிஸ்ட் கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பசங்க இந்த இந்த இடத்த பாருங்க, இந்த எறும்பு வருதா? கொஞ்சம் உள்ளே வந்துக்கிறேன். கேமரா தான் இந்த இது ஓப்பன் ஆகும். கடைச்சி கப்பல் வந்துச்சுன்னா இந்த இது வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல தண்ணி கிராஸ் பண்றது என்னும் பெரிய ரிவர் கிராஸ் பண்ணுமா இருக்கு. இதை விட நீளமான பிரிட்ஜு வந்து மும்பையில் இருக்கிற பந்த்ரால இருக்குன்னு சொல்றாங்க. விரைவில் நம்ம அடுத்த அதையும் அப்படியே அந்த பிரிட்ஜில் ஒரு தடவை நம்ம பந்த்ரால இருக்க பிரிட்ஜில் அது இதில் போயிருக்கேன். அதாவது மும்பை சிட்டியிலேருந்து பந்த்ராவுக்கு படகம் போகும் அந்த பிரிட்ஜாக தான் இருக்கும். ஸோ அதை ஒழுங்காக இங்கே பாருங்கள் அந்த பிரிட்ஜு. ட்ரெயினும் சூப்பராக இருக்குது, பிரிட்ஜும் சூப்பராக இருக்குது, ரெண்டு பிரிட்ஜும் செம்மையாக இருக்குது. அப்படி உட்காந்து என்ன அழகாக இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. கப்பல்லாம் கப்பலாக சரி போட்டுலாம் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வந்து ரொம்ப அதே ஸ்லோவாக தான் கிராஸ் பண்ணுது. ரொம்ப நாள் ஆசை மாமன் போயிட்டு ட்ரெயினில் போயிடணும் அப்படின்னு. இப்போ அவங்க என்ன பண்ண போகிறோன்னா
வச்சு அழகாக வீடியோ எடுத்துன்னு பார்த்துட்டு இந்த ட்ரெயின் இப்போ மதுரைக்கு போய்கிட்டு இருக்கு. மதுரை ராமேஸ்வரம் மதுரை எக்ஸ்பிரஸ்ஸு மதுரைக்கு போய்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், பிரிட்ஜு கிராஸ் பண்ணுறது வியூவர்ஸுக்கு வந்து இதை காட்டணும், இந்த பிரிட்ஜை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மண்டபம் வரைய போய்கிட்டு இருக்கேன். மண்டபம் போயிட்டு மண்டபத்துலேருந்து திருப்பி ராமேஸ்வரம் வந்து வரணும், ரிட்டன் வரணும். ரிட்டன் வந்து எங்கள் தனுஷ்கோடிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நேரம் கிராஸ் பண்ணுது, பூக்காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி இருந்து அந்த எறும்பு வந்து துரு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதை அப்படியே அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதை உண்மையாகவே தரும், அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 100 வருஷம் பூக்காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. 100 வருஷமாக அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இப்போ வரைய ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையாகவே நம்ம தமிழா மிக பெருமை தான். பைக் எடுத்துனா அந்த பிரிட்ஜில் வேகமாக ஒரு ரைடு வழி வேகமாக ஓட்டி பார்த்துருக்கலாம், சூப்பராக இருக்கு. ஆனால் என்ன, பைக் எட்டுனா இங்கேருந்து 200 கிலோமீட்டர் இருக்கு எங்கள் வீட்டிலேருந்து. அது ரொம்ப அவ்வளோ நேரம் பைக் ஓடுனா தூங்க முடியுது. எவனோ தூக்கி ஏதோ தூக்கி பேப்பராக பைத்தியக்காரன் தண்ணி போகிறது இது மாதிரி இருக்குல்ல, சி மாதிரி இது ரிவர் தண்ணிக்கிட்டு கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குல்ல. குட்டி டிராவல் ஒரு காமெடி இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். Thank you.